ஹாய், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சப்ஜி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் உருளைக்கிழங்கு வந்து தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, தாளிக்கிறது வந்து அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம், மூணு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். நான் காஷ்மீர் சில்லி வந்து கொஞ்சம் கலருக்காக தான் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன், வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், வந்து கரம் மசாலா, தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம், உப்பு. இப்போ வந்து இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதையும் சோம்பு ஜீரகம் போட்டுருவோம். இது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து தக்காளி சேர்த்துடலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளியை நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து இதில் மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்துலாம். கரம் மசாலா இப்போ சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து உப்பு சேர்த்துலாம். அடுத்து வந்து கத்திரிக்காய் சேர்த்துலாம். கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மசாலாவோட. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். கத்திரிக்காய் வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வேக விடலாம். கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கடைசியாக மல்லி இலை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.